வெல்கம் டு அவர் சேனல். உலக கிரிக்கெட்ல இங்கிலாந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 112 வருஷ சாதனையை சுக்கு நூறா உடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். டெஸ்ட் கிரிக்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படின்னா உடனடி அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்கிலாந்து பாகிஸ்தான் நடுவில் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரெண்டு டீம் தான் விளையாண்டுருக்காங்க. உண்மையாலுமே இவங்களுடைய செமி ஃபைனலும் நம்ம பார்த்துருப்போம் வேர்ல்ட் கப்ல எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக டெஸ்ட் பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்துட்டு குரல்கள் வந்துட்டு இருந்தாலும் டாமினேட் பண்ணுறது என்னமோ வந்துட்டு இங்கிலாந்து தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி T20 ஒரு ஸ்குவாடு, ஒன் டேக்கு ஒரு ஸ்குவாடு, டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்குவாட் வச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா புது முகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிராலி அவர் இருக்காரு, ஸோ போப் அவர் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் டக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னைக்கு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டோட 112 வருஷம் ரெக்கார்டை உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். டே ஒன்ல அதிகபட்ச ஸ்கோர் 500 கிராஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த பிரஸ் மீட்ல வேற அவங்க சவால் வேற விட்டுருக்காங்க. நாளைக்கு ஒரு 1000 அடிப்பன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரோச்சுக்கு என்ன காரணம் அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், பிரண்டன் மக்களும் அவர் தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தெரியும். ஸோ T20 டெஸ்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அதிரடி மன்னன் அந்த மாதிரி தான் ஆடிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ரெக்கார்டு என்ன அப்படின்னா தொடர்ந்து 4 பேட்ஸ்மேன் ஒரே நல்ல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அடினா அடி சாதாரண அடி கிடையாது, எல்லாமே ஒன் டே மாதிரி ஆடி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராலி 100, ஸோ பாப் 100, அது மட்டும் இல்லாமல் டக்கெட், அது மட்டும் இல்லாமல் ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் வந்து ரூட் ஓரளவுக்கு சரியா ஆடல அப்படின்னாலும் இப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்திருக்காரு, ஹாரி ப்ரூக் அவரும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. தொடர்ந்து 4 பேர் 100 அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளோட ஹைலைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கிலாந்து பேட்ஸ்மேன் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஃபார்மட்லேயும் தனித்தனி கிரிக்கெட் டீம்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாரையும் டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பிளேயரும் புது முகங்கள் வரும்போது அந்த அணிக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு 503-4 அப்படிங்கிற மாதிரி டேவை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இப்போ பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி நாங்கள் வந்துட்டு பிரண்டன் மக்களும் அவருடைய அணுகுமுறையை தான் நாங்கள் அணுகிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு 1000 அடிப்பன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்றாங்க. அந்த அளவுக்கு கிரிக்கெட்ல ஒவ்வொரு நாளும் புதிய யுக்திகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல கூட பார்த்தோம் அப்படின்னா சாம் கரனுக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அதிக வேல்யூ இந்த வருஷம். ஒவ்வொரு நாளும் இங்கிலாந்து டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாயிட்டே வந்துட்டு இருக்கு கைஸ். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.